ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மாஸ் ஒர்க் ஷாப். இன்றைக்கான நவரத்தின தோசை வந்து ஒரு கீரை தோசை. இதில் எல்லா வகையான கீரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க போய் கார்டனுக்கு போய் நம்ம எல்லா கீரையும் பறிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மண் தக்காளி கீரை பறிக்கிறேன். அடுத்தது வந்து சொடக்கு தக்காளி பறிக்கிறேன். இந்த கீரைலாம் எங்கள் கார்டன்லேயே இருக்கிறனால நாங்களே பறிச்சுக்கிறோம். அந்த மாதிரியே இது வந்து குப்பைக்கீரை சொல்லுவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பசலைக்கீரை பறிக்கிறோம். அடுத்தது வந்து இது பேர் வல்லாரக்கீரை. நீங்கள் இந்த கீரை தான் வச்சு செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எந்த கீரை வச்சும் செய்யலாம். ஸோ இப்போ வாங்க இந்த கீரோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதுதான் வல்லாரக்கீரை. இது வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும். இது வந்து ஒரு துவர்ப்பு சுவை உடையது. இதுதான் மண் தக்காளி. இது வந்து வயிற்று புண்ணு, அல்சரெல்லாம் வந்து க்யூர் பண்ணும். பசலைக்கீரை, இதில் வந்து முட்டையில் இருக்க எல்லா சத்துமே இருக்குது. பேர் சொடக்கு தக்காளி. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையது. இதுவும் துவர்ப்பு சுவை இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து குப்பையிலலாம் வளரும். இது பேர் வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா கீரையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த இலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி திருப்பியும் அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கீரையிலே ஏற்கனவே தண்ணி இருக்கும். நான் இப்போ தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். தண்ணி சேர்த்திங்கன்னா தோசை ஊற்ற வராது. இப்போ நம்ம இதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். கூட கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க தோசை சுட ஆரம்பிக்கலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இந்த தோசையில் எல்லா மூலிகை குணமும் இருக்குது. இப்போ நம்ம இது மேலே எண்ணெய் ஊற்றுறோம். இதில் நம்ம கீரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்காக மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். நவரத்தினத்தில் ரெண்டாவது ரத்தினத்தை இன்னைக்கு பார்த்தாச்சு. மீதியை பின்வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ இந்த தோசையை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம். இது பேர் தான் ஸ்மைலி தோசை. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்மைலி தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் செஞ்சு கொடுங்க. இந்த தோசை வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, இஞ்சி சட்னிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எம்எஸ் ஒர்க் ஷாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.